மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடித்துள்ள மாமன்னன் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாகியுள்ளது. இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் வடிவேலு, ஃபகத் பாசில், கீர்த்தி சுரேஷ், லால், விஜயகுமார், ரவீனா ரவி, கீதா கைலாசம் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படம் வெளிவருவதற்கு முன்பாகவே வடிவேலுவின் மாறுபட்ட பரிமாணம் ரசிகர்களை கவரும் என்று சொல்லப்பட்டது. அதற்கேற்றாற்போல் தற்போது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வீப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் இந்த வகை புயல். வேக வைக்கும் அளவுக்கு இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தற்போது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. அதுதான் படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் ஆகவும் அமைந்திருக்கிறது. அவரை தொடர்ந்து பகத் பாசிலின் நடிப்பும் ஏ ஆர் ரஹ்மானின் இசையும் மாரி செல்வராஜின் தரமான திரைக்கதையும் படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறது. சில இடங்களில் எமோஷனல் காட்சிகள் மனதை தொடவில்லை என்றாலும் படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை தான் பெற்று வருகிறது. மேலும் இடைவேளை காட்சியும் வேறு லெவலில் இருப்பதாக ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். போர் அடிக்காத வகையில் நகரும் திரைக்கதை சில இடங்களில் எரிமலையாக வடித்திருக்கிறது. அதிலும் வடிவேலு உதயநிதி ஸ்டாலின் இடம்பெறும் காட்சிகள் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஒரு காமெடியனாகவும் குணச்சித்திர கேரக்டர்களிலும் நடித்த வடிவேலு மாமன்னனாக நிச்சயம் ரசிகர்களை சர்ப்ரைஸ் செய்திருக்கிறார். அந்த வகையில் மாரி செல்வராஜின் இந்த படைப்பு காலம் கடந்து நிற்கும் என ரசிகர்கள் தங்கள் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். மாமன்னன் திரைப்படம் நிச்சயம் சர்ச்சைகளை கடந்து சாதனையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதேவேளை மாமன்னன் படத்தை ஸ்பெஷல் ஷோவில் பார்த்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டி தழுவி பாராட்டியதாக இயக்குநர் மாரி செல்வராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மாமன்னனை பார்த்து கட்டி தழுவி கொண்டாடிய மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் பெரும் மரியாதை கலந்த நன்றியையும் பிரியத்தையும் சமர்ப்பிக்கிறோம் என பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் உதயநிதி மற்றும் மாரி செல்வராஜ் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இது தொடர்பாக மாரி செல்வராஜ் தனது ட்விட்டர் பதிவில் பெரும் பிரியத்தோடு தீரா நம்பிக்கையோடும் என்னையும் என் படைப்புகளையும் அள்ளி அரவணைத்துக் கொண்டு கலைஞானி கமல் சோருக்கு இதயத்திலிருந்து என் நன்றியை உரித்தாக்குகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மாமன்னன் திரைப்படத்தை பார்த்ததோடு இசை வெளியீட்டு விழாவிலும் பங்கேற்று உணர்வு பூர்வமாக பாராட்டிய உலகநாயகன் கமல்ஹாசன் சோர் அவர்களுக்கு மாமன்னன் படக்குழுவினர் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என பதிவிட்டிருந்தார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த பதிவுக்கு நடிகர் கமல்ஹாசன், மானுடர் அனைவரும் சமம் என்பது என் வாழ்க்கை முறை, என் கருத்துக்கு வலிமை சேர்க்கும் மாமன்னனுக்கு வாழ்த்துகள் என ட்வீட் போட்டுள்ளார். கமல்ஹாசனின் இந்த பதிவு தற்போது ரசிகர்கள் மத்தியில் லைக்குகளை குவித்து வருகிறது.